மக்கள் வணக்கம். இது கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்பவே நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பல வாரங்களா நம்ம நிகழ்ச்சியில பல துறை சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள் அந்த துறையில இருக்கக்கூடிய கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை பற்றி பேசிக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியிலும் பிசியோதெரபி துறையில இருக்கக்கூடிய கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து நம்மிடையே பேச வந்திருக்கிறார் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் பிசியோதெரபி துறையின் தலைவர் முனைவர் பி செந்தில் செல்வம் அவர்கள். வணக்கம். 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 பிசியோதெரபி துறை, இந்த துறையில இருக்கக்கூடிய கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து நிறைய கேள்விகள் என்கிட்ட இருக்கு. கண்டிப்பா. இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட வேல்ஸ் பல்கலைக்கழகத்தை பத்தி சொல்லுங்க. அதுல இருக்கக்கூடிய படிப்புகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் பற்றி எல்லாம் சொல்றேன். நேயர்களுக்கு வணக்கம். இந்த வேல்ஸ் கல்லூரியா வந்து 1992 ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 1993 இந்த பிசியோதெரப்பியை வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ 93 2008 வரைக்கும் நாங்கள் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே நாங்கள் வந்து இயங்கி வந்தோம். 2008 எங்கள் யூனிவர்சிட்டி வந்து டீம்டு பல்கலைக்கழகமாக மாறிச்சு, டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறிச்சு. ஸோ அதிலிருந்து நாங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து பிசியோதெரப்பியை வந்து அதன் கீழே தான் இயக்கிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில் வந்து 35 யூஜி கோர்சஸ் இருக்கு, 53 பிஜி கோர்சஸ் இருக்கு, 15 டிப்ளமா கோர்சஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோர்சஸ் மேலே நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதற்கு வந்து முழு காரணமும் எங்களுடைய சேர்மன் டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்கள் தான். அவர்களுடைய விடாமுயற்சி, உழைப்பும் அவர்களுடைய ஈடுபாடும் தான் இந்த அளவுக்கு யூனிவர்சிட்டியை வந்து பெரிய லெவலுக்கு வந்து வந்திருக்கு. மற்ற நீங்கள் கேட்ட மாதிரி கட்டமைப்பு பார்த்தீங்கன்னாக்க காலேஜுக்கு ஒரு யூனிவர்சிட்டிக்கே முக்கியமானது வந்து லைப்ரரி. ஸோ லைப்ரரி வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி லைப்ரரி எங்ககிட்ட இருக்கு. அதில் கிட்டத்தட்ட 100,000 புத்தகத்திற்கும் மேற்பட்டு இருக்கு, மாணவர்கள் அங்கே வந்து பயனளிக்கிறாங்க. அதையும் தவிர்த்து அங்கே வந்து ஜேர்னல்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ் இருக்கு, நேஷனல் ஜேர்னல்ஸ் இருக்குது, அப்புறம் இ ஜேர்னல்ஸ் இருக்கு. அங்கே வந்து டிஜிட்டல் லைப்ரரின் இருக்கு. மாணவர்கள் அங்கே வந்து அவங்களுடைய பாடத்துக்குரியதெல்லாம் அங்கே ப்ரௌஸ் பண்ணி அவங்க தெரிஞ்சுக்கலாம் இருக்கு. அதை தவிர்த்து லைப்ரரி இருக்கு, இது நம்ம பிளே கிரவுண்ட்ஸ் இருக்கு, தனியாக பேஸ்கெட் பால் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்டு, வாலிபால் கோர்ட்டு இதெல்லாம் இருக்கு. மேற்கொண்டு ஆடிட்டோரியம் இருக்கு, ஓப்பன் ஆடிட்டோரியம் இருக்கு. அதுக்கப்புறமா இன்டோர் ஆடிட்டோரியம் ஒரு 4-5 இருக்கு. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இருக்கு, அதே கேம்பஸ்லேயே இருக்கு. அதனால மாணவர்கள் எங்கும் அலைய வேண்டாம், கேம்பஸ்குள்ளேயே இருக்கிறதுனால கேஃபிடீரியா இருக்கு. ஸோ அனைத்தும் பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே இருப்பதால் இப்போ மாணவர்களுக்கு அது ரொம்ப உடல் அசைவுகளால், அதாவது ஒரு உடற்பயிற்சி மூலமாக, மின் சிகிச்சை மூலமாக, மசாஜ் போன்ற டெக்னிக்ஸ் மூலமாக, மேனிபுலேஷன் சொல்லப்படுகிற ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக் மூலமாக வந்து ஒரு நோயாளியுடைய வலியையோ அவர்களுடைய வீக்கத்தையோ போக்கி அவங்கள வந்து பழையபடி அவங்க நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த பிசியோதெரபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது மேற்பட்டு யாருக்கெல்லாம் இது உதவியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, மூட் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, ஸ்பைன் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, இருதய ஆப்ரேஷனே பண்ணியிருப்பாங்க, நுரையீரல் இருதயம் சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்க. ஆபரேஷனுக்கு அப்புறம் அவங்கள பழையபடி அவங்கள வந்து நம்ம சமுதாயத்திற்கு அவங்கள பழையபடி கொண்டு வரணும், அவங்களுடைய வேலைக்கு திருப்பி அவங்கள வந்து நம்ம அவங்கள அந்த வேலைக்கு வந்து அவங்க சேர வைக்கணும். இப்போ விளையாட்டுத் துறையில சார்ந்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அடிபடும், அவங்களுக்கு வந்து ஆன் ஃபீல்டு பிசியோதெரப்பி என்ன கொடுக்கறது, ஆஃப் ஃபீல்டு பிசியோதெரப்பி என்ன கொடுக்கறதுன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுக்கலாம், அவங்கள பழையபடி அந்த விளையாட்டிற்கே அவங்கள வந்து அழைத்து சொல்லலாம். அது குழந்தைகள் பெரியவர்கள் இருப்பாங்க, அதை வந்து நாங்கள் வந்து பீடியாட்ரிக்ஸ் ஜிரியாட்ரிக்ஸ் சொல்லுவோம். அவங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் அதை எப்படி தீர்க்கலாம், அதுக்கு பிசியோதெரபி யூஸ்ஃபுல்லாக இருக்கு. மேற்கொண்டு பெண்களுக்கு மகப்பேறு மற்றும் குடும்ப நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் இந்த பிசியோதெரபி வந்து ரொம்பவும் உபயோகரமாக உள்ளது. ஐயா, நீங்க சொன்னதுல இருந்து யார் யாருக்கெல்லாம் இந்த பிசியோதெரபி துறை வந்து பயன்படும் அப்படின்ற விவரங்களை
நல்லா சொல்லியிருந்தீங்க. இந்த துறையில இருக்கக்கூடிய இளநிலை மற்றும் முழுநிலை பயிற்சி வகுப்புகள் பத்தி சொல்றேம்மா சொல்றேன். எங்க கிட்ட வந்து மூன்று கோர்சஸ் இருக்கு இந்த பிசியோதெரபி இதுக்குள்ள டிபார்ட்மெண்ட்ல, ஸ்கூல் ஆஃப் பிசியோதெரபிக்குள்ள. என்னன்னா பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி பிபிடின்னு சொல்லுவாங்க. அது வந்து 4.5 ஆண்டுகள் 4 ஆண்டு பிளஸ் 6 மாத இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும். அடுத்தது வந்து எந்த எம்பிடின்னு இருக்கும், மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரபி, அது வந்து 2 ஆண்டுகள். அடுத்தது வந்து பிஹெச்டி, பிஹெச்டி வந்து பார்ட் டைம்ல 4 வருஷம் பண்ணலாம். இப்போ பிபிடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அது 4 வருஷம் பாடப்படிப்பு படிப்பாங்க மாணவர்கள். அதை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த 6 மாசத்துக்கு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஏன்னா அவங்க மேற்கொண்டு பேஷண்ட்டை தான் பார்க்க போறாங்க. ஸோ அதை எப்படி பேஷண்ட்டை வந்து ஹேண்டில் பண்றது, அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அந்த பேஷண்ட்டுக்கு எப்படி எல்லாம் அதை வந்து ஆய்வு அதை அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ இதெல்லாம் நாங்க வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி தரோம். ஸோ அது ஒரு 6 மாசத்துக்கு அது பண்ணணும். ஸோ இதை முடிச்ச பிற்பாடு அவங்க மேற்கொண்டு படிக்கணும்னு நினைச்சுக்கிறவங்க எங்க யூனிவர்சிட்டிலேயே எம்பிடின்னு இருக்கு. எம்பிடி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. அது முதல் வருஷம் வந்து காமன் பேப்பர்ஸ் தான் இருக்கும், எல்லாரும் ஒரே பேப்பர் தான் படிப்பாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்கா நியூராலஜி, அதாவது நரம்பு சம்பந்தப்பட்டது, ஆர்த்தோபெடிக்ஸ் எலும்பு மூட்டு சம்பந்தப்பட்டது, அப்புறம் வந்து கார்டியோ பல்மனரி இருதயம் மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பத்தி பாக்குறது, அப்புறம் நான் அப்படியே சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபி விளையாட்டு சம்பந்தப்பட்ட பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அதை தவிர்த்து கடைசியா ஹேண்ட் கண்டிஷன்ஸ் எம்பிடின்னு இருக்கு. ஸோ இந்த ஹேண்ட் கண்டிஷன்ஸ்ல என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கையில வர்ற வியாதிகள் குறைபாடுகள் அதை வந்து எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத பத்தின படிப்பு படிப்பாங்க. இந்த வகுப்புகள் இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து 12ஆம் வகுப்பு படித்து முடித்த மாணவர்கள் கண்டிப்பா அதாவது இந்த பிபிடின்னு சொல்றது கண்டிப்பா பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறமா படிக்க வேண்டியது. ஸோ பிளஸ் டூ அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா படிச்சு முடிச்சிருக்கணும். தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கண்டிப்பா அதுல இருக்கணும். அப்படி இல்லைன்னா பயாலஜிக்கு பதிலாக ஜுவாலஜி பாட்டனின்னு படிப்பாங்க, பியூர் சயின்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது இருக்கலாம், எதர் பயாலஜி இல்லைன்னா ஜுவாலஜி பாட்டனின்ற பாடப்பிரிவோடு அவங்க வந்தாங்கன்னா இதுக்கு படிக்கிறதுக்கு ஏற்றதா இருக்கும். மேற்கொண்டு இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில குறைந்தபட்சம் 50% மார்க் அவங்க எடுத்திருக்கணும். எடுத்திருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு அது மேற்கொண்டு அவங்க படிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். ஐயா, இந்த துறையில நீங்க 13 ஆண்டுகள் பயிற்சி பெற்றிருக்கீங்க, வேலை பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த துறையில நீங்க பார்த்த வரைக்கும் இருக்கக்கூடிய வளர்ச்சி என்ன இப்பொழுது வரைக்கும், அதை பத்தி சொல்லுங்க. வளர்ச்சின்னு பார்க்க போனாக்க நல்லா அபரிமிதமானது. மக்களுடைய அந்த அவேர்னஸ் சொல்லுவாங்க, அது முன்னே விட இப்போ ரொம்பவே நல்லா இருக்கு. மேற்கொண்டு நம்ம ஒவ்வொரு விதத்திலையுமே இதை வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் போடுறாங்க, ஸோ அதனால அந்த கவர்மெண்ட் போஸ்டிங்காகவும் அது வந்து ஏதுவா இருக்கு. மேற்கொண்டு நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அந்த வெளிநாட்டு மோகம் இருக்குது. ஸோ மற்ற துறை மாதிரியே இதுலயே என்ன பண்றாங்க, படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும் வேலை பார்க்கணும்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால இது நிறைய பேர் எடுத்து படிக்கிறாங்க. பல இப்போ பாத்தீங்கன்னாக்கா இதுல ரிசர்ச் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. பிஹெச்டி முடிச்சுட்டு ரிசர்ச் ஆராய்ச்சி படிப்பு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால முன்னைய விட இப்போ வந்து அதனுடைய துறை வந்து இன்னும் மேலோங்கி தான் இருக்குது. ஸோ பிஹெச்டி எல்லாம் வந்துருச்சுன்னா இன்னும் நிறைய வந்துடும், வர ஒரு ஆண்டுகள்ல நிறைய வந்துருச்சுனாக்கா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் படிக்கிறதுக்கான ரிசர்ச் செய்வதற்கான நாலேஜ் வந்த உடனே இது இன்னும் வளர்ச்சி பெறும், மக்களுக்கும் இது நல்லா பயனளிப்பா இருக்கும். ஐயா, நீங்க சொல்லிருந்தீங்க அதாவது பிஎஸ்சி அதாவது பிபிடி படிக்கணும் அப்படின்னா 4.5 வருடங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு. படிக்கும்பொழுது மாணவர்களுக்கு அனுபவ ரீதியா எந்த மாதிரி விஷயங்களை நீங்க பயிற்றுவிக்கிறீங்க? முதல் ஆண்டு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பிராக்டிக்கல் செய்முறை வந்து ரொம்ப இருக்காது, ஜஸ்ட் தியரி மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து இந்த சைக்காலஜி சோசியாலஜி அது போன்ற பாடங்களை படிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் அவங்க கொஞ்சம் அதில் நல்லா படித்து வந்தோடனே அடுத்துதான் நம்ம இந்த மருத்துவம் சம்பந்தமான பாடங்கள் வருது, அனாட்டமி ஃபிசியாலஜி அதெல்லாம் வரும். வந்த உடனே எங்களுக்கு இந்த செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வந்து பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ ப்ராக்டிக்கல்ஸ்ன்னு பார்க்க போனால்
உடற்பயிற்சி எக்ஸசைஸ் மூலமா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எக்ஸசைஸ் பண்ணி பேஷண்ட்ஸுக்கு வந்து சரி பண்றதுக்குன்னு அந்த எக்ஸசைஸ் தெரப்பி இருக்கு, மின் சிகிச்சை கொடுத்து செயல்படுத்துறதுக்கு இருக்கு, எலக்ட்ரோ தெரப்பின்னு இருக்கு, அப்புறம் மசாஜ் மூலமான்னு சொன்னேன் அந்த மசாஜ் படிப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் தனித்தனி அதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சு நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பயிற்றுவிக்கிறோம். எக்ஸசைஸ் தெரப்பி லேப், எலக்ட்ரோ தெரப்பி லேப்னு இருக்கு. எலக்ட்ரோ தெரப்பி லேப்ல பார்க்க போனீங்கன்னா நம்ம லேட்டஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ட்ராக்ஷன் யூனிட்னு இருக்குது, அதுக்கப்புறமா ஷார்ட்வேவ் டயத்தமி, ஐஎஃப்டி, அல்ட்ரா சவுண்டு, லேசர் தெரப்பி, இதெல்லாம் நாங்கள் வச்சு பசங்களுக்கு அதை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எலக்ட்ரோ தெரப்பியில் எக்ஸசைஸ் தெரப்பியில் பார்க்க போனீங்கன்னாக்கா மல்டி ஸ்டேஷன் இருக்கு, அதுக்கப்புறமா பேஷண்ட்ஸ்க்கு சிபிஎம் மிஷின் ஒன்று இருக்கு, கண்டினியூஸ் பேசிவ் மொபிலைசர்னு இருக்கு, அதுக்கப்புறமா ரோயிங் மிஷின், புள்ளி, ஷோல்டர் வீல், ஷோல்டர் லேடர், அதுக்கப்புறமா பேரலல் பார்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பசங்களுக்கு வந்து பேஷண்ட்ஸுக்கு எப்படி நம்ம இது பண்ணுவோமோ அந்த பிராக்டிக்கல் எக்ஸ்போஷரை வந்து கொண்டு வரோம். அதை தவிர்த்து இந்த அனாட்டமி நான் சொல்லியிருந்தேன், அனாட்டமியில் வந்து அவங்க படிக்கிறதுக்காக அதுக்கான போன்ஸு, ஸ்பெசிமென்ஸு, ஜார்ஸு, சார்ட்ஸு, இது எல்லாமே பசங்களுக்காக நாங்கள் அதை அங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம். பசங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு பண்ணுறோம். இது வந்து யூஜி லெவலுக்கு இப்போ நான் சொன்னது அந்த பிபிடிக்காக. எம்பிடிக்குன்னு வந்துட்டீங்கன்னா பிஜி ரிசர்ச் லேப்னு இருக்கு. ஸோ அந்த ரிசர்ச் லேப்ல பார்க்க போனீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ், சொபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ட்ரெட்மில் இருக்கு, இஎம்ஜி பயோ ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட அதுவே 2-3.5 லட்சம் ரூபா. ஸோ அந்த ஒரு வசதிகள் அங்கே இருக்கு. அப்புறமாக்க லேசர் யூனிட் இருக்கு, ட்ராம்போலின் இருக்கு, ஆம் எர்கோமீட்டர் இருக்கு, சைக்கிள் எர்கோமீட்டர் இருக்கு, நெபுலைசர், ஹெமிடிஃபயர்ஸ், இன்க்ளோனோமீட்டர், ஆல்கோமீட்டர் நிறைய வச்சிருக்கோம். அது பசங்க வந்து அவங்க அந்த ப்ராஜெக்ட் செய்வாங்க, பிஜி பசங்க வந்து டிசர்டேஷன் சொல்லிட்டு செய்வாங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரியான அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க நல்லா யூஸ் பண்றாங்க. ஸோ அதையும் நாங்கள் வந்து ஊக்குவிச்சு பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணி விட்டுறோம். மிக்க மகிழ்ச்சி. ஐயா, மாணவர்களுக்கு எந்த மாதிரியான தனித்திறமைகள் இருந்தா இந்த துறையில படிக்க முடியும், அதை பத்தி? மாணவர்களுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுல தனி ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா இருக்கணும், அதுவும் அந்த பயாலஜி ஃபீல்டுல இருக்கணும். இருந்தானாக்கா அவங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும், இந்த பயாலஜி இதுல இருக்கிறது. ஸோ படிக்க படிக்க அவங்களுக்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்க மேல வர 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 அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க படிக்கிறது. ஸோ அடிப்படையே அவங்க வந்து நல்ல பேஸ்மெண்ட் நல்லா இருந்ததுன்னா அவங்களுடைய அறிவுத்திறன் மேற்கொண்டு மேற்கொண்டு அவங்களுடைய எபிலிட்டியை வந்து அவங்க கூட்டிக்கிட்டே போகலாம். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா, இப்ப இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்ப மாணவர்கள் வந்து இளநிலையை வந்து வேற ஒரு துறையில வந்து படிச்சிருப்பாங்க. ஆமா, அப்படி படிச்சிருக்கும் பொழுது முதுநிலையில வந்து இந்த துறையில எடுத்து படிக்க முடியுமா, அதுக்கு சாத்தியம் இருக்கா? இது வந்து இளநிலை பொறுத்த வரைக்கும் பிபிடி வந்து எல்லாமே அவங்க காமனா தான் படிப்பாங்க. ஸோ எம்பிடி வந்தோடனே அதனுடைய அதுல ஏதாவது ஒரு பாடத்தை தான் அவங்க எடுத்து ஸ்பெஷலா படிக்கிறாங்க. ஸோ அதனால அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருக்காது. ஸோ அறிவுத்திறன்ல தான் அதிகமா படிக்கிறதுக்கு இருக்க தவிர்த்து இவங்க வேற ஒரு கோணத்துல வந்து அப்படி நினைக்க கூடாது. அது வந்து ரொம்ப ஈஸி தான் அவங்களுக்கு. பிபிடி படிச்சவங்களுக்கு எம்பிடி வந்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில் படிக்கிறதுனால நல்லா இருக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி ஆர்த்தோ, நீரோ, கார்டியோன்னு வரும்போது அவங்க அந்த ஒரு ஸ்பெஷல் ஏரியாக்குள்ள போயிடும்போது இன்னும் அவங்க வந்து சிறப்பா அவங்க வந்து படிக்கலாம். ஐயா, இந்த துறையை வந்து பெண்களும் படிக்க முடியுமா? கண்டிப்பா நிறைய பேர் இதை வந்து கேட்குறாங்க, பெண்களுக்கு பொண்ணு இதை படிக்க முடியுமான்னு. கண்டிப்பா படிக்கலாம், அதுக்கு சான்று எங்க கிளாஸ்லயே பார்க்கலாம். ஒரு 2:1 ratio தான் கேர்ள்ஸ் அதிகமாவே இருக்கிறாங்க எங்க கிளாஸ்ன்னு இல்லை, ஓவரால் சினாரியோ நம்ம ஃபீல்ட்ல அப்படிதான் இருக்கு, காலேஜஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, கிளினிக் போனாலும் சரி, அவங்களுக்கு வந்து
வந்து நிறையவே பார்க்கலாம் ஃபெமில தெரபிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபிட்னஸ் சென்டர்ஸ் வந்திருச்சு பெண்களுக்காகவே ஃபிட்னஸ் சென்டர்லாம் இப்போ நிறைய இருக்கு சோ இருக்கும்போது அவங்க பிரெஃபர் பண்றது எல்லாமே ஃபெமில தெரபிஸ்ட் தான் சோ அப்படி இருக்கும்போது இன்னும் அதிகமாக தான் அவங்களுடைய தேவைகள் இருக்குமே ஒளிய இவங்களுக்கு அது எந்த விதத்திலையும் அது ஒரு பாதிப்பா இருக்காது கண்டிப்பா பிசியோதெரபி வந்து பெண்கள் வந்து கண்டிப்பா படிக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த துறை மேல எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்க நல்லவே இருக்கு மேடம் இப்போ வந்து நாங்க ஒரு விழிப்புணர்வுக்காக நாங்க என்ன பண்றோம்னா மக்களிடையே நாங்க இந்த கேம்ப் மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்றோம் எங்க காலேஜ் பக்கத்துல உள்ள ஏரியாக்கெல்லாம் போய் மாணவர்களையும் அழைத்து சென்று ஸ்கூலா இருந்தாலும் சரி இல்லைன்னா அங்க ஒரு இந்த சமூக நல கூடத்துல வந்து நாங்க வந்து ஒரு கேம்ப் மாதிரி வைக்கிறோம் பசங்க வந்து நல்லாவே அதை வந்து எடுத்துக்கிறாங்க அவங்களுடைய இன்வால்மெண்ட் நல்லா இருக்கு பேஷன்ஸ் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்கள வீட்டுக்கு அனுப்புனா கூட வீட்டில் என்னென்ன மாதிரியான உடற்பயிற்சி எல்லாம் செய்யணும் அந்த மாதிரியான கோணத்துல வந்து பசங்க நல்லாவே ஆர்வம் இருக்காங்க இது மக்களிடையே ஒரு ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாகவும் இதை வந்து நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி இருக்கணும் நாங்க வந்து அட்மிஷன்ஸ் வந்து தொடங்கியாச்சு எப்போ பிளஸ் டூ ரிசல்ட் வந்ததோ அது மறுநாள்ல இருந்து நல்ல ஃபுல் ஸ்விங்ல அது போய்கிட்டு இருக்கு இது வந்து பெரும்பாலும் ஜூலை இரண்டாம் வாரம் நாங்க வந்து இப்படியும் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சோ அதுக்கு முன்னாடி இது முடிவடைந்தோம் இப்பயே ஆல்மோஸ்ட் 75% முடிஞ்சிருச்சு அதனால ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரம் வந்து விண்ணப்ப படிவத்தை வாங்கி அவங்க ஃபில்அப் பண்ணிட்டாங்கன்னாக்கா கண்டிப்பா சீட் அவங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி ஐயா அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த துறையை பத்தி விளக்கமாவே சொல்லியிருந்தீங்க இந்த துறையில படிக்கணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும் இப்போ எங்க யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா பிபிடி படிக்கணும்னா ஒரு வருடத்திற்கு 45,000 டியூஷன் ஃபீஸுக்காக கட்ட வேண்டியிருக்கும் ஸோ ஒரு ஒரு வருட அந்த ஒரு வருடம் கட்ட வேண்டிய தொகையை வந்து ரெண்டு தவணையா கொடுக்கலாம் ரெண்டு செமஸ்டர் இருக்கு வருஷத்துக்கு ஆறு மாசம்னு ஸோ அது வந்து 22,500 இரண்டு முறை அதை கட்டலாம் முதல் தடவை சேரும்போது மட்டும் இந்த சேர்க்கை கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இன்சூரன்ஸுக்கு தனியா ஒரு 4,500 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும் சோ இதுதான் மொத்த கட்டணமே சோ சேரும்போது 4,500 வருஷம் 45,000 கட்டணும் மேற்பட்டு ஸ்டூடெண்ட் சில பேர் வெளியூர்ல இருந்து வர்ற மாணவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து எங்களுடைய கேம்பஸ்லயே இருக்கு சோ அது அவைல் பண்ணிக்கிறவங்க தனியா அதுக்கு ஃபீஸ் நம்ம பே பண்ணி வாங்கிடலாம் அதே மாதிரி காலேஜ்ல இருந்து தொலைவா ரொம்ப தொலைவில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து பேருந்து போக்குவரத்தும் ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம் சென்னையில எல்லா ஏரியாலையும் எங்களுடைய போக்குவரத்து பேருந்து போகுது சோ அதை கூட மாணவர்கள் இது பண்ணிக்கலாம் அதுக்கு தனி கட்டணமா இது பண்ணிக்கிறோம் சிறப்பையா இந்த துறையில இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பற்றி சொல்லுங்க வேலை வாய்ப்பு கண்டிப்பா இது ஒவ்வொருத்தரும் இதை வந்து எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்த்துதான் வந்து சேர்றாங்க முக்கியமா பார்க்க போனீங்கன்னா இப்போ அந்த நான் சொன்ன மாதிரி அந்த 4.5 வருஷம் படிப்பை முடிக்கிறாங்க ஸ்டூடெண்ட் 4.5 வருஷம் முடிச்ச உடனே அவங்க வந்து ஒரு பிசியோதெரபிஸ்டா ஆயிடுறாங்க சோ அவங்களுக்கு இருக்கிறது வந்து 3 வாய்ப்புகள் இருக்கு அந்த 3 வாய்ப்பு என்னன்னா 1 மேற்படிப்பு படிக்கிறது யூஜி முடிச்சுட்டு கண்டிப்பா பிஜி படிக்க போவாங்க சோ அது ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னொரு வாய்ப்பு படிச்சுட்டு கிளினிக்கல் சைட்ல போயிடலாம் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணலாம் நம்ம தனியா கிளினிக் ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி நினைக்கிறவங்க இருக்காங்க அது கண்டிப்பா பண்ணலாம் சோ அவங்க தனியா கிளினிக் ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா வேற ஒரு கிளினிக்லயும் அவங்க வேலை செய்யலாம் இப்போ ஃபிட்னஸ் சென்டர்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன் அந்த ஃபிட்னஸ் சென்டர்லயும் இப்போ வந்து பிசியோதெரபிஸ்ட் கேட்கறாங்க சோ அவங்க வந்து அங்கேயும் போய் வேலை பார்க்கலாம் அந்த மாதிரி ஃபிட்னஸ் சென்டர்ஸ்ல மேற்கொண்டு ஹாஸ்பிட்டல்ல
அந்த மாதிரி பெரிய பெரிய மருத்துவ நிறுவனங்களிலையும் இப்போ பிசியோதெரபி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவே இருக்கு. அந்த மாதிரி இதில் வேலை பார்க்கலாம். இது வந்து இரண்டாவது வாய்ப்பு. மூணாவது வாய்ப்பு கல்லூரிகளில் அந்த டீச்சிங் ஃபேக்கல்ட்டின்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரி கூட வேலையை வந்து அவங்க தேடிக்கலாம். டியூட்டர் கிரேட்லேருந்து அவங்க வந்து வரலாம். சரிங்களா, இது வந்து முதல் கட்டம். இப்போ வந்து பிபிடி படிச்சுட்டு வர்றவங்களுக்கு சொன்னேன், எம்பிடி படிச்சுட்டு அவங்க ஒரு வெளியே வரும்போது அவங்களுக்கும் இதே மூணு வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்று வந்து பிஹெச்டி பண்ணலாம், அதுக்கு மேற்பட்டு, அப்படி இல்லைனாக்கா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கிளினிக்கல் சைடில் வரலாம், இல்லைனா டீச்சிங் ஃபேக்கல்ட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர் அந்த மாதிரி கிரேட்லேயும் வரலாம். ஸோ இது வந்து நான் வந்து முழு நேர வேலை இதாக சொல்கிறேன், ஃபுல் டைம் ஜாபாக சொல்கிறேன். இதை தவிர்த்து நிறைய பார்ட் டைம் இதுவும் பார்க்கலாம். வேலை பார்த்து விட்டு மற்ற நேரங்களில் அவங்க அந்த மெடிக்கல் கோடிங், மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன், மெடிக்கல் ரைட்டிங், கிளினிக்கல் ரிசர்ச் ட்ரையல்ஸ் அப்படின்னு பல பிரிவுகள் இருக்கு, அதுலேயும் அவங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம். மேற்கொண்டு இந்த எம்பிஏ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, அதை படிச்சாங்கன்னா இந்த HR துறையிலையும் அவங்க போய் அவங்கள வந்து ஷைன் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஸ்கோப் சொல்ல வரலாம். ஐயோ, இப்ப பாத்தீங்கன்னா பொதுவாக மாணவர்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இப்போ இளநிலையிலும் சரி முதுநிலையிலும் சரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கூடுதலா எந்த மாதிரியான பயிற்சி முறைகள்லாம் அவங்க எடுக்கணும், இல்லாட்டி அவங்க அங்கீகரிக்கப்படுவாங்களா அப்படின்ற சந்தேகம் நிறைய மாணவர்களுக்கு ஏற்படுது, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா இந்த பிபிடின்னு படிச்சு முடிச்சாலே அவங்க வந்து அங்கீகரிக்கப்படலாம். இப்போதைக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பிசியோதெரபி IAPன்னு ஒண்ணு இருக்கு, ஸோ அதுல வந்து அவங்க வந்து உறுப்பினர் ஆகி அந்த சான்றிதழையும் பெற்று வச்சுக்கலாம். சோ அதை பெற்று வச்சுக்கிட்டோம்னா அவங்க அந்த கிளினிக்ல எல்லாம் அவங்க வந்து ரன் பண்ணலாம். மேற்கொண்டு அவங்க படிச்சு முடிச்சிட்டாலும் அவங்களுடைய நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க அந்த கான்ஃபரன்சஸ் அதெல்லாம் அட்டன் பண்ணி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் வாங்கி அவங்க எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே வந்தாங்கனாக்கா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அவங்களையே தயார்படுத்தி கொண்டு மேற்கொண்டு அவங்க வேலையும் செய்யலாம். ஐயா, இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து படித்து முடித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பத்தி சொல்லியிருந்தீங்க, அது மட்டும் இல்லாம இப்ப ஏற்கனவே பணித்துறையில இருக்கிறவங்க அவங்க இந்த துறையில படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு படிச்சு அதுக்கப்புறம் இந்த துறையில அவங்களால பணியாற்ற முடியுமா, அதை பத்தி சொல்லுங்க. பார்ட் டைம், அதாவது வயது வரம்புன்னு ஏதாவது இருக்கா? படிப்பிற்கு வயது வரம்பு எதுவும் கிடையாது, அவங்க கண்டிப்பாக படித்துக்கொண்டே இருக்கலாம். பிஹெச்டி வரைக்கும் வந்துருச்சு, இப்போ நானே அதை படித்து கொண்டு தான் இருக்கிறேன் பிஹெச்டி இது. ஸோ அவங்க பாடம் தான் படிக்கணும்னு இல்லை, ரிசர்ச் சம்பந்தமாக அவங்க ஒவ்வொன்றும் புது புது விஷயங்களை வந்து அவங்க செய்யலாம், செஞ்சு அதை வந்து மக்களுக்கு கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க படித்து முடிச்சுட்டு அவங்க பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம். அயல்நாட்டு வேலை வாய்ப்புகள் பற்றி சொல்லுங்க, ஏன்னா நீங்க பேசும்போதே சொல்லியிருந்தீங்க மாணவர்களுக்கு அதிகமாவே அயல்நாட்டுல வேலை பார்க்கணும் அப்படின்ற மோகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அயல்நாட்டு வேலை வாய்ப்புகள் பற்றி சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன இந்த வேலை வாய்ப்புகள் இந்தியாலேயே நிறைய இருக்கு, அதனால மக்களுக்கு இங்கேயே நிறைய இருக்கு. இருந்தாலும் மற்ற துறை இந்த IT ஃபீல்ட்ல எல்லாம் இருக்கிற மாதிரி நம்மளுடைய மாணவர்களும் படித்து முடித்து விட்டு நம்ம அங்க போய் என்ன பண்ணலாம்னு நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் தான் இது. கண்டிப்பா அவங்க வந்து வெளிநாட்டுல வந்து போய் மேற்படிப்பாகவும் படிக்கலாம், வேலையும் அவங்க வந்து அங்க செய்யலாம். இதற்கு என்ன தேவை அப்படின்னாக்கா, அவங்க இந்த பிபிடி படிச்சு முடிச்ச உடனே இந்த மார்க்ஷீட்ஸ் இருக்கும், மதிப்பெண் சான்றிதழ் வைத்துக் கொள்ள வேண்டும், அப்புறம் இந்த மாற்று சான்றிதழ் TC வச்சுக்கணும், அதுக்கப்புறமா இந்த டிரான்ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க, அதாவது ஒவ்வொரு பாடத்திற்கும் அவங்களுடைய கிரெடிட் பாயிண்ட்ஸ் எவ்வளோ, அவர்ஸ் எவ்வளோன்ற டீடைல்ஸ் தேவை, அப்புறம் அவங்க படிச்ச சிலபஸ், ஸோ இதெல்லாம் வச்சு வந்து அவங்க எந்த நாட்டிற்கு போகணுமோ அதை வந்து முதலே வந்து அனுப்பிட வேண்டும். அதை வச்சு அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, இவங்க இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு, அந்த சிலபஸ்லாம் வச்சு அவங்க இந்தியாவில் எப்படி படிச்சிருக்கிறாங்க, ஸோ அதெல்லாம் வச்சு அவங்க பார்த்துட்டு அடுத்தது வந்து ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, அது ஒன்று இந்தியாலே நடத்துவாங்க, அப்படி இல்லைனாக்கா எந்த வெளிநாட்டுக்கு போகணுமோ அங்கே நடத்துவாங்க, அதுலேயும் அவங்க வந்து தேர்ச்சி பெற்று விட்டாருங்கன்னா வேலைக்கு அவங்க கூப்பிடுவாங்க. இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா மாநிலங்கள் ஸ்டேட்ஸ் அங்கே இருக்கு,
எந்த மாநிலத்துக்கு போகணுமோ அங்க வந்து லைசன்ஸ் எக்ஸாம் ஒன்று நடத்துவாங்க. ஸோ நம்ம மாணவர்கள் அங்க போய் அதையும் அவங்க வந்து தேர்ச்சி பெற்றுட்டாங்கன்னா அந்த மாநிலத்திலே அவங்க வந்து வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஐயா, உங்க வேல்ஸ் நிறுவனத்துல, வேல்ஸ் பல்கலைக்கழகத்துல பிசியோதெரபி துறையில இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் பற்றி எல்லாம் சொல்லுங்க. சிறப்பு அம்சங்கள் சொல்ல போனா, நாங்க வந்து மாதத்திற்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு ப்ரோக்ராம், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நாங்க நடத்திக்கிட்டே இருப்போம். அது ஏதாவது ஒரு ப்ரோக்ராமா இருக்கும். அதை வந்து ஒரு ஒரு கெஸ்ட் லெக்சர்னு சொல்லுவாங்க, செமினார்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டுல இருக்கிற இதே துறையில பேர் பெற்றவங்களை இங்க வர வச்சு அவங்கள வந்து சொற்பொழிவு செய்ய வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒர்க்ஷாப்னு சொல்லுவாங்க. அது வந்து பிராக்டிகல்ஸா எப்படி ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக்னு சொல்லுவாங்க, அதை எப்படி பண்ணணும் அதை வந்து சொல்லி கொடுக்கறது, ஒர்க்ஷாப்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நாங்க இது கேம்ப் நிறைய பண்ணியிருக்கோம். அப்படி சொன்ன மாதிரி பிசியோதெரபி கேம்ப், ஃப்ரீ பிசியோதெரபி கேம்ப் தான். எங்க சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்களுக்கு, அங்க உள்ள ஸ்கூல் பள்ளி மாணவர்களுக்கு அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா நாங்க இந்த வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கான்ஃபரன்ஸ்னு ஒன்று கண்டக்ட் பண்றோம், தேசிய அளவில் நேஷனல் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்றோம். ஸோ கண்டக்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன், போஸ்டர் ப்ரெசன்டேஷன், அந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்களை வந்து அங்க பசங்களை வந்து சொல்ல வைக்கிறோம். ஸோ அதன் மூலமா அவங்களுக்கும் பசங்களுக்கும் அந்த நாலேஜ் அவங்களுக்கும் கெயின் ஆகுது. மேற்கொண்டு நாங்க பசங்களுக்கு இந்த மாடல் எக்ஸிபிஷன் யூஸ்வலா கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் படிப்பை தவிர்த்து மாணவர்களை வந்து ஈர்க்கிறது. ஸ்போர்ட்ஸ் வச்சிருக்கோம், கல்ச்சுரல்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் நாங்களா பசங்களுக்காக செய்யறேன். கல்லூரி படிப்பே சுவாரஸ்யமா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஐயா, இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 45,000 வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சில மாணவர்கள் அவங்க அதிகமான மதிப்பெண்கள் எடுத்திருப்பாங்க, ஆனா பண வசதி இல்லாம இருந்திருக்கும், அவங்களால இந்த பணம் கட்டி படிக்க முடியாம இருக்கும். அது மாதிரி மாணவர்களுக்கு கல்வி கடன் ஏதாவது கிடைக்குமா, இல்ல உங்க நிறுவனத்திலேயே ஸ்காலர்ஷிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வழங்குவீங்களா? கண்டிப்பாமா, கண்டிப்பா நாங்க வந்து அது வழங்கிட்டு இருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுன்னு சொல்ற அந்த ஸ்காலர்ஷிப்பா இருந்தாலும் சரி, சில பேர் இந்த யூனியன் டெரிட்டரியில இருந்து வருவாங்க, அந்தமான், அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கேட்கறாங்க. ஸோ அவங்களுக்கும் நாங்க கொடுக்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நாங்க மாணவர்களுக்கு வந்து நல்ல ஃபீஸ்ல கன்செஷன் எல்லாம் இது பண்ணி இதெல்லாம் நாங்க நீங்க சொல்றபடி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம்மா. ஐயா, இப்ப உங்க நிறுவனத்துல, அதாவது வேல்ஸ் பல்கலைக்கழகத்துல பிசியோதெரபி துறையில படிக்கிறதுக்கும் வெளியில மற்ற நிறுவனங்கள்ல படிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். எங்களுக்கும் அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. ஸோ என்னென்ன ஸ்பெஷாலிட்டின்னு இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். எங்ககிட்ட வந்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, ஐஸ்வரி வெல்லன் மிஷன் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு பேலியேட்டிவ் கேர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம். அங்க வந்து பேஷண்ட்ஸ் வந்து இன் பேஷண்ட்ஸாக இருக்கிறாங்க, அவுட் பேஷண்ட்ஸாகவும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ எங்க மாணவர்களை வந்து அங்கே அனுப்பி அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் படிக்கிற மாணவர்களா இருந்தாக்கா அது வந்து ஒரு அப்சர்வேஷன் கவனிக்கிறது, அங்க எல்லாம் தெரபிஸ்ட் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்றத அவங்க உள்வாங்கிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். போஸ்ட் கிராஜுவேட் மாணவர்கள் அதை வந்து அவங்களே ட்ரீட்டும் பண்ணலாம், பேஷண்ட்ஸ் எல்லாம் நல்லா ட்ரீட் பண்ணலாம். மேற்கொண்டு இந்த ஹைட்ரோ தெரப்பின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, நீர் மட்டத்துல வந்து எக்ஸசைஸ் பண்றது. ஸோ அதுக்கு ஸ்விம்மிங் பூல் அதுவும் நாங்க அந்த ஃபெசிலிட்டியும் வச்சிருக்கோம். சோ இதெல்லாம் நாங்க சிறப்பு அம்சமா இருக்குன்னு நாங்க நினைக்கிறேன்மா. இந்த நிகழ்ச்சி மூலமா நான் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ரொம்பவே தெளிவா பதிலளிச்சீங்க. மிக்க நன்றி. நன்றி 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 நன்றி.